ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 21:45 945 சதுரடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில், 17:41 697 சதுரடி கவர் ஆகிற பில்டிங் ஏரியா பார்க்க போகிறோம். எந்த பிளானில் பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்க ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு அழகான பிளான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபேஸிங் தெற்கு சொல்லியாச்சு. அண்ட் இது ஒரு 1 BHK மாடல். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு சின்ன ரூம், ஒரு பூஜை ரூம் நமக்கு கிடைக்கிது. வராண்டா வந்து ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஏறுற மாதிரி. ஸோ வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை. வாசுபடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கன்னி மூலையில் ஒரு சின்ன ரூம், இந்த இடத்துல நம்ம பீரோ வச்சுக்கலாம். கன்னி மூலை சார்ந்த ஒரு பூஜை ரூம் கிழக்கு நோக்கி இருக்குது, அருமையாக அமைஞ்சிருக்கு. ஹால் பார்த்திங்கன்னா 15 இருக்கு பார்த்துறேன். ஸோ ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா. ஒரு காமன் பாத்ரூம், இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணோன்னா, ஸோ பெட்ரூம் வந்து இது அட்டாச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 BHK மாடல்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 700 சதுரடி நெருங்கி இருக்கிற பில்டிங்க்கு நம்ம 2 BHK போட்டிருந்தால், பில்டிங்கோட அமைவு பார்த்திங்கன்னா பெட்ரூம் 8.5 இருக்கும், 8.5 x 10 அந்த மாதிரி கிடைக்கும், சின்ன சின்னதாக. ஸோ இது வந்து நம்ம 1 BHK போட்டதுனால பெருசாக நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு முகப்பு வந்து 20 இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக 10x10 அந்த மாதிரி ரூம் கொடுக்கலாம். 17 இருக்கும் பட்சத்தில் நம்ம 8.5 கொடுத்தாதான் இந்த இடத்துல நமக்கு 6.5 வாசல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ரூம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த மெத்தட் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பக்காவாக நமக்கு வாசுபடி அமைஞ்சிருக்கு, வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை. வென்டிலேஷன் சுற்றி இடம் விட்டு இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம். போர் சம்பவம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எப்போவுமே ஈசானத்தை தான் போடணும். இந்த பிளானுக்கு ஈசானமெல்லாம் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த டயக்னல் செக் பண்ணுங்கள். இந்த டயக்னலுக்கு ரைட் சைட் அல்லது லெஃப்ட் சைட், இந்த குத்து இல்லாமல் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒரு 5 இன்ச் போர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சம்ப். இந்த பிளானுக்கு ஒரு 2000 or 3000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு நம்ம டைரெக்டாக இங்கே சம்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா, நம்ம பைப்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி, இந்த கார்னரில் டேங்க்ஸ், இந்த கார்னரில் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் சென்டரில் டேங்க் ப்ரொவைட் பண்ணி பைப் கனெக்ஷன் கிராஸ் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. இந்த மாதிரி வீடு கட்டணும்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் போட்டிங்கன்னா 2300 மணிக்கு நமக்கு 16 லட்சம் செலவாகும். ப்ளஸ் ஒரு 5 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம். ஸோ இந்த 5 லட்சம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும், பேஸ்மெண்ட் ரைஸ் ஆகும், கபோர்ட் ஒர்க்ஸ் ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒர்க் நடக்கும்போது தான் சொல்லுவோம், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அது விஷுவலைஸாக நீங்கள் பார்த்த பிறகு தான் ஐடியாஸ் நிறையா ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கூட ஆகக்கூடாதுன்னா இது வந்து அடிஷ்னலாக வச்சுருக்கணும், கடைசி நேரத்தில் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் தெற்கு பார்த்தவனே யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் தெற்கு, இப்போ தெற்கு பிளாட் வாங்கியிருக்கீங்க, தெற்கு பார்த்து நீங்கள் தலைவாசல், அதாவது அக்னிமலையில் நம்ம தலைவாசல் அமைச்சிருக்கோம் இல்லையா, அப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் தெற்கு பார்த்தமனை கொடுக்கும். தெற்கு வந்து அதாவது 6, 8, 12 செவ்வாய் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்து நீச்சம் அடைஞ்சிருந்தால் தெற்கு மனை தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா. இது மெயின், இதை பார்த்துட்டு தான் நீங்கள் பிளாட்டுக்கே சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பேசிக்கான விஷயம் சொல்லியாச்சு. உங்களுடைய பிளாட் அளவு, உங்களுடைய பிளாட்டுக்கு நீங்கள் பிளான் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை அழைப்பு கொடுங்க. ஒரு சின்னதாக நம்ம சார்ஜ் பண்ணி நல்ல பிளான் போட்டு தந்துகிட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.